இப்போ சாண்ட்விட்ச் செய்யறதுக்கு இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு 5 to 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 to 6 சீஸ் ஷீட் எடுத்திருக்கேன். எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் சீஸ் ஷீட்டும். தென் ஒரு பெரிய கப் ஃபுல்லாக கேபேஜ் எடுத்திருக்கேன் கோஸு. தென் க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். வெஜ் சாண்ட்விட்ச் என்னவே நான் வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டொமேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லிமிட்டடாக தான் பண்ண போகிறேன், ஸோ ஒன்று போதும். அதே மாதிரி ஒரு கேபேஜை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அதே மாதிரி ஃபைனாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் சாண்ட்விட்ச்சுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அப்புறம் ஒரு 5 to 6 கார்லிக், ஒரு பூண்டு 4-5 பல் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன். அப்புறம் பெட்டர், உங்கள் வீட்டில் ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒயிட் பெப்பர் வந்து காரம் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். தென் சால்ட்டு. இவ்வளோ தான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஹெல்தி சாண்ட்விச் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடேபிள்ஸையும் ஒரு பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கேபேஜு சில்லி போட்டுக்கிறேன். லிமிட்டடாக பண்ணுங்கள், பிகாஸ் நம்ம பிரெட் ஸ்லைஸில் வந்து லேஸாக தான் வைக்க போகிறோம். நான் கட் பண்ணதே வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிட்டேன், ஸோ கொஞ்சம் பாதி பாதியாக குறைச்சிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எல்லா வெஜிடேபிள்ஸுமே நான் லைனாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விட்ச் தான், ஸோ தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒயிட் பெப்பர் அண்டு சால்ட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லெமனும் வந்து நம்ம ஆட் பண்ணனால் அந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விட்ச்சு. எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. சில டைம் வந்து நாங்கள் நைட்டில் டின்னராகவும் இதை சாப்பிட்டு படுத்துருவோம். லைட்டாக லெமன், 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு லெமன் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெஜிடேபிள்ஸ் தான், ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ், கேப்சிகம், கார்லிக் எல்லாமே வெஜிடேபிள்ஸ். அடுத்தது நான் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் மயோனைஸ் நம்ம போடக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டடாக தான் போடணும். இல்லைன்னா ஃபுல்லாக நம்ம மயோனைஸே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ லிமிட்டடாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விட்ச் ப்ராசஸே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆன மாதிரி தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பெப்பர் பத்தலை, ஒயிட் பெப்பர், ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பத்தலையோ, லெமன் பத்தல்னா லெமன் போட்டுக்கலாம், சால்ட் பத்தல்னா போட்டுக்கோங்க, இல்லை ஒயிட் பெப்பர் பத்தல்னா ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். லைட்டாக கீழே பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டை ரெண்டு சைடும் நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா டோஸ்ட் ஆகட்டும், ரெண்டு சைடும் நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி. இது மேலே வந்து சீஸ் ஷீட் காட்டினால அந்த சீஸ் ஷீட்டை நம்ம அழகாக இது மேலே வைக்க போகிறோம். இது மேலே சீஸ் ஷீட்டு கிழியாமல் வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வைக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மயோனைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து அதன் லைட்டாக இன்னொரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அழகாக வச்சிடலாம். ரொம்பவும் இதில் வைக்காதீங்க, ரொம்பவும் வச்சுட்டா திரும்பியும் நம்ம அகெயின் ரோஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே கீழே விழுந்துடும். கொஞ்சம் அந்த ப்ரெட்டு ஃபுல்லாகிற அளவுக்கு லைட்டாக மீடியமாக வச்சா போதும். இன்னொரு ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம திரும்பியும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டோஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு ப்ரெட்டும் நான் வச்சு காட்டுறேன். லைட்டாக கொஞ்சம் ஸ்பூனால் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் செட்டான மாதிரி ஆகிடும். அதை நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். சேம் பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக கொஞ்சம் டோஸ்ட் பண்ணால் அந்த சீஸ் ஷீட் உள்ளே வச்சுருக்க சீஸ் ஷீட் வந்து லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகும்.
ஸோ நம்ம சாப்பிடக்குள்ள அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சி. லைட்டாக கொஞ்சம் திரும்பி அகெயின் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சீஸ் ஷீட்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. சொல்லப்போனால் நீங்கள் டின்னராக கூட இதை சாப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் மில்க் குடிச்சிட்டு படுத்துடலாம். இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக எல்லோரும் ஈவினிங் ஸ்நாக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜ் சாண்ட்விஜ் ஸ்நாக்காக இது கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா.